வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா, படம் இல்லை வெப்சீரிஸ். வெப்சீரிஸ் பார்த்திங்கன்னா மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். இந்த வெப்சீரிஸில் பார்த்திங்கன்னா சத்யராஜ், ரேகா, சீதா, ரக்ஷன் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதனுடைய ஸ்டோரி பார்த்திங்கன்னா நிறைய கேரளாவில் ஷூட் பண்ணியிருக்காங்க. காட்சியெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் ஸ்டோரின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் ரக்ஷனுக்கு வந்து பெண் பார்க்க போவாங்க. அங்கே போன இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுடைய அம்மா தான் வந்து சத்யராஜோடைய ஸ்கூல்மேட் லவராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் படத்தை சீரீஸோடைய சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த வெப்சீரிஸ் பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாலாம் போகாது. ஜஸ்ட் இந்த சாங்ஸ், இந்த ஓல்டு சாங்ஸ், சத்யராஜ் கடலோர கவிதைகள் படத்தில் வர்ற சாங்ஸ் எல்லாம் போட்டு அப்பப்போ பிஜிஎம் போடுவாங்க. மற்றபடி இது பார்த்திங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆன நடிகர்களை ஏதோ சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு வச்சு அந்த சீரியல் எடுத்த மாதிரி இருக்கும். வெப்சீரிஸு பெருசாக ஒன்றும் புதுவிதமானலாம் ஒன்றும் இருக்காது. கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஃபேமிலியும் ஒன்று சேருமா, ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்குமா அப்படின்றது தான் காமிச்சிருப்பாங்க. இது ஒன் டைம் வாட்சபிள் தான், மற்றபடி பெருசாலாம் இதில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.